மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 18/9/2024 13/10/2024 வரையும் உள்ள மிதுன ராசி நேயர்களுக்கு சுக்கரனால் எப்படி இருக்கும்? அப்போ மிதுன ராசிக்கு 5 சுக்கரன் இருக்கார், அவர் வீட்டில் இருக்கார், அவருடைய வீட்டில் சுக்கரன் இருக்கார், மிதுன ராசிக்கு அவர் வீட்டுக்கு 5 இருக்கார். அப்போ சுக்கரன் 5 இருக்கும்போது என்ன பண்ணுவார்? சுகம், காதல், அன்பு, பாசம், நேசம், ஆய கலைகள், நடனம், நாட்டியம், பாட்டு, வில்லுப்பாட்டு, சொல்லுப்பாட்டு, இசைப்பாட்டு, பாப்பா பாட்டு, என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். வீணை, மோர்சங், முகர்சங், நாட் மோர்சங், முகர்சங், தோல் கருவிகள், நரம்பு கருவிகள், இசைக்கருவிகள், ஆல்வேஸ் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், முழுக்க முழுக்க உங்களுக்கு தான். யாருக்கு? மிதுன லக்கணத்துக்கு, மிதுன ராசிக்கு. மிதுன லக்கணம் மிதுன ராசிக்கு 5 சுக்கரன் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார்? அனைத்து செல்வத்தையும் கொடுப்பா. இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ஜுயசாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுக்கரன் இங்கே இருக்காருன்னு பாருங்கள். சுக்கரனும் சுக்கரனும் புதனும் இருக்கார பாருங்க. கன்னியில் சுக்கரனும் புதனும் இருந்தால் மீச பங்கராஜகம். அது மட்டும் இல்லை, கன்னியில் சுக்கரனும் புதனும் இருந்தால் வேற சிம்மத்தில் சுக்கரனும் புதன் தான் மீச பங்கராஜகம். சிம்மத்தில் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம், மிதுனத்தில் இருந்தால் புதன் ஆதித்ய யோகம், வேற எங்கே இருந்தாலும் புதன் ஆதித்ய யோகம். ஆனால் மிதுனத்திலையும் கன்னிலையும் மீனத்திலையும் இருந்தால் மீசப்பங்க ராஜயோகமாகவும் மாறும், மீசப்பங்க ராஜயோகமாகவும் மாறும் புதனும் சுக்கரனும் இருந்தால். அதனால் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த 18/9/2024 வரையும் மிதுன ராசிக்கு ஒரு கிங் ஆஃப் தி கிங், நல்ல நேரம், அரச போக வாழ்வு, அரச போக வாழ்வு. ஏற்கனவே அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே சனி பயிற்சி வந்துருச்சு, ஏற்கனவே குரு பயிற்சி. உங்கள் குருவுக்கு அவர் 12 இருக்கார், உங்கள் குருவுக்கு மிதுனத்துக்கு 2 இருக்கார், உங்கள் ராசிக்கு 12 இருக்கார், உங்கள் ராசிக்கு 12 இருக்கார், 12 ஐயன சயனத்தினாலும் இருக்கார், பயப்பட வேண்டியதே இல்லையே. அதனால் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 18/9/2024 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சுக்கரனால். உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலுப்பெற்று இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதுகள். சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா பேச்சு இல்லை, வண்டி, வாகனம், காரு, இசை சம்மந்தப்பட்டது, அப்போ சொன்னது மாதிரி இசை சம்மந்தப்பட்டது, உயர்ந்த ஜவுளி, எல்லாமே உயர்வு தான், கீழ்ப்பட்ட நிலையே இல்லை, கீழ்ப்பட்ட நிலையே இல்லை, உயர்வு தான், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் பலவீனமாக்கப்பட்டால், பலவீனமாக்கப்பட்டால் கண்டிப்பாக மொச்சதானம் பண்ணுங்கள், கோபூஜை பண்ணுங்கள், டெய்லி தேவியை கும்பிடுங்க, மகாலட்சுமி மகாத்மித்தியம் பாடுங்க. பெரியவாள் நிறைய கொடுத்துருக்குறா, வணக்கத்திற்குரிய பெரியவாள் நிறைய கொடுத்துருக்குறா, அந்த பதிகத்தை பாடுங்க, எந்த பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும். கண்டிப்பாக சுக்கரன் வந்து பலவீனம் அடைஞ்சால் நிச்சயமாக வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 6-7 இரவு 8-9 6 நெய்தீபம், 6 வெண்தாமரைப்பூ, 6 வெண்தாமரைப்பூ, ஒரு வெண்பட்டு எடுத்து தேவிக்கு போடுங்க. தொடர்ந்து 48 வெள்ளிக்கிழமை, இல்லைன்னா முதல்ல ஒரு 6 வெள்ளிக்கிழமை, 6-6 8 வெள்ளிக்கிழமை, 8-6 48 6 வெள்ளிக்கிழமை செய்யுங்க. நினச்ச காரியம் நடக்கல எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நினச்ச காரியம் நடக்கல எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நிச்சயமாக நடக்கும்.